சந்திப்பது எனக்கு பெரு மகிழ்ச்சி தருகின்றது. உங்கள் அனைவரையும் இந்த நண்பர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய தினத்திலும் நத்தார் சதன நிகழ்ச்சியில் தலைப்பாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு குறித்ததான தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் என்ற தலைப்பிலே இந்த சிந்தனம் கூட நாம் கடந்து செல்வோம். பொதுவாக மனிதர் பிறக்கும் குழந்தை பற்றி சுமார் 10 மாதங்கள் முன்பாக அறிந்து கொள்ள ஒரு திராளை கொண்டவனாக காணப்படுகின்றான். ஆனால் இயேசுவின் பிறப்போ சாதாரண ஒரு மனித பிறப்பை விட மிகவும் வித்தியாசமான ஒன்றாக காணப்பட்டது. ஏனெனில் இது 400 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனால் முன்னுரைக்கப்பட்டு அத்தீர்க்க தரிசனம் நிறைவேறியதை நாம் வேதத்தில் காண்கின்றோம். உதாரணமாக நான் ஏசியா தீர்க்க தரிசினால் பழைய ஏற்பாட்டில் பெரிய தீர்க்க தரிசியான ஏசியா தீர்க்க தரிசினால் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை சிந்தனை நாம் பார்த்தோமானால் இசையா 7:16 இவ்வாறு கூறுகிறது. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இந்த வார்த்தையின் படி எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை ஊடகத்தில் நமக்கு கொடுத்து பாவங்களை மீட்கும் படியாக அவருக்கு ஒப்பு கொடுத்ததன் மூலமாக இன்று நமக்கு ஒரு லட்சிப்பு பாவத்திலிருந்து விடுதலை, சாபங்கள், நோய்கள், விசாசின் கட்டுகள் எல்லாற்றிலிருந்து விடுதலை நமக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவே பெற்றுக்கொள்ள ஒரு வழியை ஏற்படுத்தி அத்தனமோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தப்படியாக இந்த தீர்க்கதரிசன வசனம் வாழ்க்கையில் இன்றும் அமைந்துள்ளது. இந்த தேவனான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் காலங்களிலே நாம் எவ்வாறு இதை கொண்டாடுவோம் என்பதும் முக்கியமானதுதான். என் வாழ்க்கையிலே நாம் தேவன் நமக்கு அழைத்து தந்த குமாரன் அந்த நோக்கத்தை நிறைவேறத்தக்கதாகவா கொண்டாட்டங்கள் என்பது உள்ளா காரியங்கள் விசேஷமாக அந்த நத்தால் காரியங்களிலே நாம் செய்யும் எல்லா காரியங்களும் எவ்வாறு காணப்படுகின்றன என்று சிந்திக்கான நேரம் இதுவே. என் வாழ்க்கையிலே தேவன் கத்தவங்களோட இருந்து ஆசிரிப்பாராக. ஆமென்.